ஹலோ வணக்கம் தமிழ் மக்களே. இனி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபால் டியூட்ஸுன்ற ஒரு ஆசமான கேம் உடைய கேம் பிளே ப்ளஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ பண்ணியிருப்போமான்னு தெரியல, ஆனால் கேம் பிளே மட்டும் ஆசமாக பண்ணியிருப்போம். எப்பப்பா நம்ம போகிறது மட்டும் எப்படியோ வீந்துருச்சு. இதுதான் சூப்பரான ஃபால் டியூட் கேமு. இல்லை ஏகப்பட்ட மேப்ஸ் இது, அதில் எனக்கு பிடிச்ச மேப்னா இது ஒன் ஆஃப் மச். இந்த மேப் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்திருப்போமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, நம்ம ஃபோர்த்தாக தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு மல்டிப்ளேயர் கேம். வேறு வேறு இடத்துலேருந்து மல்டிப்ளேயர் இன்னொரு ஆள் நம்ம கூட ஆடுவாங்க, ஜாலியாக விளையாடிங்களாம். அவங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓ, நம்ம தேர்டு பிளேஸ் வந்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் மோதினோம், அதில் நாலு பேர் தான் ஜெயிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஒருத்தர் போயிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பேர் ஜெயிச்சிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபன்னி கேம். ஃபன்னியாக பண்ணியான்னு கூட தெரில. பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அடிப்பானுங்க, நம்ம தோற்றுருவோம். அதில் லாஸ்ட் ரவுண்டு எவன் ஜெயிக்கிறானுங்களோ அவங்க கூட்டின்னு போயினே இருப்பானுங்க. எவன் பூயா வாங்குறானுங்களோ அவங்க இது பண்ணுவானுங்க. பூயான்றது என்னதுன்னு தெரியல. ப்ரீ ஃபயரில் வர்றது தான் பூயான்வானுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபேடிங் ஃப்ளோரி. எப்பப்பா இதில் ஒரு கஷ்டம் பத்துருப்பேன் பாருங்களேன். இந்த ஃபேடிங் ஃப்ளோருன்ன உடனே எனக்கு வேறு மாதிரி என்னமோ தோணுச்சு. அப்படியே இது வந்து மறைஞ்சிடும்னு நினச்சி அதே மாதிரி மறைஞ்சிச்சு. கரெக்டாக அங்கே ஒருத்தன் நின்னான், போய் நின்று நேராக போனால் டப்புன்னு வேண்டிட்டேன். எப்பா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிடான்னு நான் ஃபஸ்ட்டு அந்த பக்கம் போனேன். இந்த மாதிரி அப்படியே அந்த லைன்லேயே போயிருந்தும்போது டப்புன்னு வேண்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த பக்கமே போயிருந்தேன். நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக போயினே இருக்கணும். அவுச், எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு நான் மாட்டிக்கினேன். இதுதான் தன்வினை தன்னைச்சுடும். இதுக்கு முன்னாடி நான் ஆடி இந்த கேமில் கூட ஒருத்தனை நான் இதே மாதிரி தான் தள்ளி விட்டேன். எந்து மறைஞ்சிடும், நான் ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடுவேன். ஆனால் என் பக்கத்தில் வந்து இந்த அவன் மாட்டி விட்டான், மாட்டிக்கினான். அதனால அவன் வந்து கீழே விழுந்து சேர்த்து போட்டான். பாவம் சின்ன பையன். ஐயையோ, பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியும் கீழே விழ வேண்டியதாகவே இருக்குது. பாவம் இந்த ஃபால்ட்டி விடு. அப்பா சில டைம் கண்ட்ரோல்ஸ் நம்மளுக்கு மீறியே இருக்கும். மீறின்லாம் இல்லை, நம்மளுக்கு நம்மளால் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த கேம் ஃபஸ்ட் டைம் ஆடுறனா இது வேறு கொஞ்சம் ஆளுங்களாக கொஞ்சம் காமெடியாக இருந்தாங்க. அதுலேயே லைட்டாக இதுவாகிடுச்சு, சிரிப்பு வந்துச்சு. இதுக்கப்புறம் டப்புன்னு போன உடனே இதுவாகிடுச்சு, கீழே வேண்டு திருப்பி திருப்பி. ஐயையோ, டைமிங் வேறு முடிய போதேன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா மனசுலலாம் டிகி டிகின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலு என் கை மட்டும் நடிக்கிங்கன்னா இருக்குது. அதனால தான் சில டைம் டப்புன்னு போய் வீந்துடுறேன். இங்கே வேறு நான் வந்து ஸ்பீடாக போய் ஆகணுமே, இல்லைனா நம்மளை அன்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லி ஓடுக்கு ட்ரை பண்ணுறேன். டப்புன்னு கண்ட்ரோலை மீறிக்குது. மீறினால நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டப்புன்னு வீந்துடுறேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸாக இருக்கும். அதிகம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நம்மளுக்கு எப்படி தெரியும், அதனால தான் சொன்னேன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். இப்போ வந்து இது நிறைய பேர் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஐயோ, பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம ஆட்டம் சோலி முடிஞ்சிச்சு. ரவுண்டு ஓவர். இப்போ நம்ம தான் கீழே போனோம், போய் தொலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த கேம் யார் யாரெல்லாம் பிடிச்சிக்குதுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிக்குது, பட் ரொம்பவே காமெடியாக எடுத்துன்னு போயிருக்கானுங்க. இந்த மாதிரி இன்னொரு கேமை நான் பார்த்து எடுத்துடுவேன். அண்ட் அனதர் ஒன் மோர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.